அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேர் ஜிஹாது செய்யணும் ஜிஹாது செய்யணும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிஹாதுனா விலகி வச்சிருக்கிற வழக்கம் எப்படி இருக்கும்னா, வாள் எடுத்து மற்றவங்களை கொலை பண்ணணும் குத்தணும் கொல்லணும், இது மாதிரி தான் ஜிஹாது அப்படின்றத விளங்கி வச்சிருப்பீங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற ஜிஹாது அது கிடையாது. உண்மையிலேயே ஜிஹாதுன்னா எதுக்கு சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஒரு ஹதீஸில் நபி மொழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் நம்ம படித்தப்போ தொழிலாளர்கள் முதலாளிகள் அவங்க அந்த தொழிலிலேயோ அந்த வேலை செய்கிறதுலேயோ அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருந்து அதுலேயே இறைவனை மறந்துட்டாங்க, இறைவனை நினைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதிலிருந்து அவங்களுடைய மனசை ஜிஹாது செஞ்சு இதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜிஹாதுனா அவங்க மனசோடு போராடி அவங்க மனசோட சண்டை போட்டு அவங்க மீண்டு திரும்ப வராதவரை அவங்க இழிவிலேயே இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இழிவான வாழ்க்கை தான் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்போ ஜிஹாதுனா தன்னோட மனசோட முதல் சண்டை போட்டு போராடி அந்த என்னென்ன கட்டளைகள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்கிறானோ சொல்லியிருக்கிறானோ அதை கடைபிடிச்சி வாழறதுக்கு பேர் தான் முதல்ல ஜிஹாது. அதுக்கப்புறம் தான் அந்த மற்றவங்களுடைய மனசை மாத்துறது. அது கூட வாழை வச்சு மற்றவங்களை கொல்லணும் குத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மற்றவங்களுடைய மனசுலையும் இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எத்தி வைக்கிறது, அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு பேர் அதுவும் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க.